என்னப்பா ரொம்ப நாள் ஆளவே காணோம், சீக்கிரமா வாங்க. இந்த வந்துட்டேன் ராசா. வெல்கம் டு கலை கதமம் யூடியூப் சேனல். வெள்ளை கடலாக திரண்டவன் நீங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமர்ந்திருக்கும் என் 702 ரசிக பெருமக்களை, உங்கள் எல்லாருக்கும் என் இனிய முதல் வணக்கம். 700 பேர் தான் பார்க்குறீங்களான்னு தெரியல, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டே என்னடி வாய்ஸ் இது, வெளியே வேற எந்த வீடியோவும் கிடைக்கல, இந்த வீடியோவை பார்க்க வந்தா நீ ஓவரா பேசுற. அதோ இப்ப பாருங்க, இப்ப நீங்க பாக்க போறது புதுசா கண்டுபிடிச்ச ஒரு கண்டென்ட்ங்க, புத்தம் புதிய ஆஃப்லைன் பிராங்க். அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளை இங்கிலீமாலேன்னு. தோ இங்க நிக்கிறானே இந்த பாய், இவனை தான் இப்போ ஓபன் பண்ண போறேன், விளையாட போறேன், அதுக்கப்புறம் என்ன நடக்க போறன்றது நீங்களே பாருங்க. சீக்கிரம் போ. ஏன் இத்தனை நாளா வீடியோ வரலன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு, வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நோபு கேரக்டர் மாதிரி மாறி போறோம். இப்போ மட்டும் நீ என்ன ப்ரோ பிளேயரா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. நான் ப்ரோ பிளேயர் நான் சொல்லவே இல்லை, பட் இருந்தாலும் நம்ம இப்போ ஒரு காஸ்டியூம் போட்டிருக்கோம்ல, அது கொஞ்சமாவது அப்கிரேட் பண்ண மாதிரி இருக்குல்ல, ஸோ இப்போ நம்ம நோபு மாதிரி மாற போறோம். இப்போ நம்ம ஆண்ட்ரூ கேரக்டர் வச்சுட்டு அப்புறம் அவனோட நார்மலான காஸ்டியூம் போட்டுட்டு லோன் வோல்ஃபில் ஆஃப்லைன் பிராங்க் பண்ண போறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நம்மளே கண் எடுத்துட்டோம்னா அப்புறம் நம்ம ஆஃப்லைன் போயிருக்கோம் நம்ம நம்ப மாட்டான். எப்படி என் கண்டுபிடிப்பு, ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ கேமே ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு கன் செலக்ட் பண்ணிச்சு, தாம்சன் கன்னும் ஃப்ளேம் த்ரோவரும் இருக்குது. யார் நம்மளுக்கு சிக்கின எனிமி, இன்னும் ஆளை காணோம் வரல, அவன் நம்மளுக்காக ஒருவேளை அவனும் ஆஃப்லைனில் இருப்பானோ, இல்லை இல்லை அங்கே வரான். ஐய் கருப்பு சட்டை அங்கே வருது, கருப்பு சட்டை ஓடி வருது அங்கேருந்து. என்ன பண்ண போகிறான், அவ்வளோதான் சுடுறான் போச்சு, நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, ஏன்னா நம்ம ஆஃப்லைனில் இருக்கோம். அவ்வளோதான் முடிச்சுட்டான், ஃபஸ்ட் ரவுண்ட் அவன் ஜெயிச்சிட்டான் நம்மளை முடிச்சு. ஸோ மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, செகண்ட் ரவுண்ட்லையும் அதே கன் தான் இருக்கும், அடுத்த ரவுண்டில் தான் கன் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம், எதுவுமே பண்ணக்கூடாது. இன்னும் அவன் 4 மேட்சஸ் நம்ம தான் அவன் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தீங்களா ஃப்ளேம் துறச்சு அவள் தான் மண்டியில் அடிச்சு நம்மளை முடிச்சிட்டான். இப்போ அடுத்த ரவுண்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த ரவுண்ட் வந்து நம்ம எனிமி தான் கன் செலக்ட் பண்ணணும். என்ன கன் செலக்ட் பண்ணுவான், என்ன கன் செலக்ட் பண்ணால் நம்ம ஒன்றுத்தையும் விளையாட போகிறதில்ல, நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓ டெசர்ட் ஈகிள் ஒன்ட்டாக படித்து முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வரான் குதிச்சுட்டு ஆர்வமாக, நம்மளை முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக வரான் பாருங்க, அவள் தான் மண்டியில் அடித்து முடிச்சிட்டான் நம்மளை. இப்போ 3rd ரவுண்டும் முடிஞ்சிடுச்சு, இந்த அடுத்த ரவுண்டு அவன் தான் ஜெயிக்கணும், 4th ரவுண்டு. இப்போ அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம அப்படியே தான் நிற்கணும், எதுவுமே பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணுவோம் அவன் வரானான்னு பார்க்கலாம். இங்கேருந்து வச்சான், இங்கேருந்து மறைஞ்சி வச்சிட்டான் டம்முன்னு மண்டிலேயே ஒன் டேப்பு, சூப்பர். 4th ரவுண்ட் வந்தாச்சு, இப்போ இந்த ரவுண்ட் நம்ம வெயிட் பண்ணுவோம், நம்மளுக்கு தான் கன் செலெக்ஷன் வந்திருக்கு. நம்மளே செலக்ட் பண்ணிட்டோன்னா அப்புறம் ஆஃப்லே, ஓ இந்த மேட்ச் 4th ரவுண்டு தான் லாஸ்ட்டு மேட்ச்சு, நம்மளே ஏதாவது ஒரு கன் செலக்ட் பண்ணி அவனை முடிச்சாகணும், சீக்கிரமாக நம்மளே ஒரு கன் செலக்ட் பண்ணி ஆகணும். எவ்வளோ டைம் இருக்குது, ஓகே 3 செகண்ட்ஸ் இருக்குது, முடிச்சிடலாம். ஓகே இப்போ நம்ம P90 எடுத்திருக்கோம், அவன் இப்போ தான் பார்ப்பான் என்னோடய ரிவெஞ்ச் டைமை. க்ளூ ஹால் எடுத்து வச்சுப்போம், அப்போ தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். போட்டுட்டு புட்டு 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 ஐயோ சுடுறா சுட சுடாதுடா, ஏ க்ளூ ஹால் போடுற, அம்மா க்ளூ ஹால் போடுறதுக்கு விலக்கி லட்சமாக சுட்டுன்றிருக்கேன். ஐயோ மெடிக்கிட் இல்லை, 32 ஹெல்த்து தான் இருக்குது, மெடிக்கிட் சுற்றிப்போம், அவன் அதுக்குள்ளே அங்கே ஓடிடுவான்னு நினை. ஆமாம் அங்கே இருக்கான் கருப்பு சட்டை, க்ளூவால் உடைக்கிட்ட. ஐயோ ஃப்ரீஸை தூக்கி போடுறோம், ஒன்றும் நம்ம ஃப்ளாஷை தூக்கி போடுவாங்க. இந்த இடத்துல போய் கவர் எடுத்து சுட ட்ரை பண்ணலாம், போட்டுட்டு புட்டு 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 செத்து போடும். அப்பாடி ஒரு ஹெட் ஷாட் விழுந்துட்ட பிறகு தான் செத்தான். ஓகே நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சாச்சு, இதே மாதிரி 5 ரவுண்ட்ஸ் நம்ம ஜெயிக்கணும். இப்போ அடுத்த ரவுண்டும் நம்மளுக்கு P90 கன்று தான், க்ளூவால் எடுத்து வச்சுப்போம், ஏன்னா டப்புன்னு டக்குன்னு போட போகிறதுல வேறு ஏதாவது விழுந்துச்சுன்னா நம்மளுக்கே ஆஃப் ஆகிடும் அது.
அதை ஓடி வரான். இங்கேருந்து ஹெட் ஷாட் அடிச்சு முடிச்சிருவோம் போடுது. ஐயோ இரும்புல் அடிச்சுட்டு இருக்கேன், கண்டெய்னர் அடிச்சுட்டு இருக்கேன், எங்க இருக்கான் தெரியல. வரான், குதிச்சு வரான், போடு போடு சுடாத எதிர்பாராதது எதிர்பார்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு, பாய். வட்டமாமே.